ஹலோ ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனல். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பஜாஜ் ஃபின்செர்வ் இசிஎஸ் ரிட்டர்ன் சார்ஜஸ் வந்து எப்படி வந்து ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை, எனக்கு நடந்த ஒரு டிரான்சாக்ஷனை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து மொரட்டோரியம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மாதத்துக்கும் வந்து மொரட்டோரியம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்து இசிஎஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஆச்சு, செக் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. அந்த ரிட்டர்ன் சார்ஜஸ் வந்து எங்கேயுமே வந்து ரெக்கவர் பண்ண முடியல, திரும்ப வந்து பேக் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியல, என்னால் வந்து கிளைம் பண்ண முடியல அப்படின்ட்டு நான் வந்து பஜாஜ் ஃபின்செர்வ் bajajfinserv@bajajfinserv.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணேன், மெயில் வந்து சென்ட் பண்ணேன். அந்த மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணி வித்தின் வந்து ஒரு 7 working days ஆச்சு. 7 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து இசிஎஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிருக்கு. ஸோ அதாவது எந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சு அப்படின்னா, பஜாஜ் சைட்லேருந்து வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு, அதாவது நெஃப்ட் மூலியமாக வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டுக்கு. தென் பேங்க் சைடு எடுத்த அதாவது இசிஎஸ் ரிட்டர்ன் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் கொண்டு போய் தான் அதை கிளைம் பண்ணணும். அவங்கக்கிட்ட உங்களோட அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி, மெயிலெலாம் காட்டி அவங்கக்கிட்ட நீங்கள் பேங்க்கில் வந்து கிளைம் பண்ணிக்கிங்க அப்படின்னு அவங்க பஜாஜ் சைட்லேருந்து எனக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து பஜாஜ் ஃபின்செர்வில் இசிஎஸ் ரிட்டர்ன் சார்ஜஸ் ஆச்சு அப்படின்னாக்கா, அதாவது நார்மலாக வந்து நீங்கள் மொரட்டோரியம் அப்ளை பண்ணாத வந்து இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத செக் ரிட்டர்ன் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் மொரட்டோரியம் வந்து அப்ளை பண்ணி, ஸோ அந்த வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்திருந்ததுனால் மட்டுமே வந்து இதை வந்து கிளைம் வந்து பண்ண முடியும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, vcare@bajajfinserv.inங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் நம்பர், ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் அதாவது ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர், தென் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலிருந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து PDF ஃபைலாக அட்டாச் பண்ணி, அதாவது இப்போ மொபைல் பேங்கிங்கில் நிறையா இருக்குது, அந்த மொபைல் பேங்கிங்கில் இந்த லாஸ்ட் 1 மந்த்தோ லாஸ்ட் 2 மந்த்ஸோ வந்து அதாவது ஸ்டேட்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா PDF ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ அந்த PDFக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும், அந்த பாஸ்வேர்டோட அட்டாச் பண்ணி PDF ஃபார்மேட் வந்து அவங்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா வித்தின் அதாவது கரெக்டான ப்ரொசீஜர், நீங்கள் மொரட்டோரியம் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரீஃபண்ட் ஆகும். கரெக்டான ப்ரொசீஜரில் மெயில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அவங்களோட ரிஜிஸ்டர் அதாவது மெயில் ஐடி, அவங்களோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயில் வந்து ஒரு 2 டேஸுக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். தென் அந்த ரீஃபண்ட் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருக்க மொரட்டோரியம் ஆனாலும் வந்து செக் ரிட்டர்ன் ஆச்சு, அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேங்க்கில் சொல்லி பேங்க்லேருந்தும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பதிவு, இன்னைக்கு காலையில் தான் இந்த மெயில் வந்துச்சு. ஸோ அதனால தான் இதையும் அப்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் நிறையா நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணி வந்து செக் ரிட்டர்ன் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எத்தனை தடவை ரிட்டர்ன் ஆனாலும் அத்தனை தடவை வந்து ரீஃபண்ட் ஆகும், ஆனால் அதுக்கு வந்து டைம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு மெயில் போடுங்க, மறுபடியும் எந்த விதமான ரிப்ளை இல்லைனாலும் மறுபடியும் வந்து ஃபார்வர்ட் மெயில் போடுங்க, மறுபடியும் வந்து ரிமைண்டர் மெயில் ஒன்று வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களோட அமௌண்ட் வந்து கிளைம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு புதியமையான ஒரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் நெக்ஸ்ட், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். பை பை, டேக் கேர்.